தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும். நம்ம புளித்தறி சேர்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம அதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு வைக்கலாம். புளி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டமும் சேர்த்துடலாம். அதில் முதல்ல மஞ்சத்தூள் சேர்க்குறேன், மிளகாத்தூள், நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. धनिया तूल, मूर स्पून सेक रहे हैं,
மசாலா பச்சை வாசனை நல்லா போட்டோம். இதில் நான் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்க்குறேன். இது கொதிச்சு வரட்டும், மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ தேங்காய் தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை நம்மள தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கொதி வரட்டும், நம்ம சால மீன் உள்ள சேர்த்துடலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் மீனை மீனை போட்டு அதிகமாக கிண்ட வேண்டாம். இது வந்து 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே மீன் வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, சால மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சால மீனில் வந்து ஒமேகா 3 இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.